ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு ஜாப் அப்டேட் நம்ம சேனல் நம்ம இன்றைக்கி தூத்துக்குடி மாவட்டத்தில் அரசு தூத்துக்குடி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையிலிருந்து வந்திருக்கக்கூடிய வேலை வாய்ப்பு செய்தியை பற்றி தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அதை பற்றி டீடெயில்டாக பார்க்கறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நோட்டிஃபிகேஷன் பில் அக்கானோ க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் போடுற ஜாப் ரிலேட்டட் வீடியோஸ் அதே மாதிரி எக்ஸாம்ஸுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கவங்களுக்காக போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு ஒன்றுக்குடன் வரும் ஸோ அதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கான்ட்ராக்ட் பேசிஸ் ஒர்க் தான் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க தெளிவாக கொடுத்துருக்காங்க பர்மனன்ட் ஒர்க்கு கிடையாது ஸோ என்னென்ன போஸ்ட் இருக்குன்னு பார்க்கலாம் ரேடியோகிராஃபர் ரெண்டு போஸ்ட் இருக்குது அதுக்கான சேலரி பதிமூணாயிரத்தி முந்நூறு சொல்லியிருக்காங்க அவங்களுக்கான குவாலிஃபிகேஷன் பிஎஸ்சி ரேடியோகிராஃபி டிஆர்டிடி டிஆர்டிடி டிகிரி சர்டிஃபிகேட் கோர்ஸ் ஏதாவது பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க ரெக்னேஸ் யூனிவர்சிட்டியில் அடுத்த ரெண்டாவது போஸ்ட் பார்த்திங்கன்னா ஓ அதுக்கு வந்து ஒரு போஸ்ட் இருக்குது சேலரி பதிமூணாயிரம் ரூபாய் அவங்க வந்து பேச்சலர் ஆஃப் ஃபிஸியோ பண்ணிருக்கணும் பண்ணியிருக்கணும் டிகிரி சர்டிஃபிகேட் ஃப்ரம் எனி ரெகனே ஹெஸ்ட் யூனிவர்சிட்டி அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க மூணாவது போஸ்ட் பார்த்தீங்கன்னா மல்டிபர்பஸ் ஹெல்ப்பர் ஆறு போஸ்ட் இருக்குது எட்டாயிரத்தி ஐநூறுபா சேலரி அவங்க வந்து எய்த் குவாலிஃபிகேஷன் சொல்லிருக்காங்க அடுத்து செக்யூரிட்டி கார்டு நாலு போஸ்ட் இருக்குது எட்டாயிரத்தி ஐந்நூறுரூபா சேலரி அவங்களும் வந்து எயித் ஹாண்டர்ட் வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க சரிங்களா ஸோ இதுக்கு நீங்கள் உரிய கல் கல்வி தகுதி தமிழக அரசு அழங்கிக்கப்பட்ட நிலைகளில் படிப்பதற்கான சான்று பெற்றிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதோட சான்றிதழோட ஜெராக்ஸ்ஸு ரெசியூமே உங்களோட ரெசியூமே வந்து ரெசியூமையோடு சேர்த்து நேரலையோ இல்லை தபால் மூலமாவோ வந்து அவங்களுக்கு அனுப்பலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க தற்காலிகமானது ஒப்பந்த அடிப்படையில் மட்டும்தான் நிரப்புறாங்க அதே மாதிரி பணி நிரந்தரம் வந்து செய்யப்பட மாட்டாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ இதுக்கான அட்ரஸ் சொல்லி கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் முதல்வர் அரசு தூத்துக்குடி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை தூத்துக்குடி அதை போட்டு நீங்கள் அனுப்பிடுங்க அதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா நவம்பர் பத்தாம் தேதி ஸோ அதுக்கு மேலே கிடைக்கக்கூடிய விண்ணப்பங்களை வந்து நாங்கள் அக்செப்ட் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேன் ஃப்ரெண்ட்ஸ் இதே இது வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது தேவைப்பட்டாலும் ஷேர் பண்ணுங்கள் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ